தமிழன் மூச்சு பேச்சுன்ற மூலம் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்செடியை வந்து எப்படி எப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கலாம், எப்படி எப்படிலாம் எடுக்கக்கூடாது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, இப்போ கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது மூணு ஆப்ஷன் வரும், ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆளு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், கண்டிப்பாக வந்துடுது வரும். ஓகே, ஆடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மைக் ஆர்டர் பண்ணியாச்சு, வந்துகிட்டு இருக்கு. ஜஸ்ட் 150 ருபீஸ் தான் மைக்கு. ஸோ நாங்கள் இவ்வளோ சீப்பாக சூஸ் பண்ண அப்படின்னா எனக்காக மட்டும் இல்லை, உங்களுக்காக சேர்த்து தான். ஸோ ரிவ்யூ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் டவுன்ஸில் வச்சு எடுக்கிறது. ஸோ இந்த ஃபோட்டோஸ், இந்த பூச்செடிலாம் எடுக்கிறப்போ வந்து அது வந்து இத்தினோண்டு இருக்கிற பூச்செடின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்கள் வந்து ஃபோனை இப்படி பிடிச்சிட்ருக்கக்குள்ளே வந்து கை கண்டிப்பாக ஷேக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து காற்றடிக்கும். அப்படி காற்றடிக்கிறப்போ வந்து கவுண்ட் டவுன் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அது ஆடாமல் இருக்கக்குள்ளே வந்து கிளிக் பண்ணுறப்போ அந்த கவுண்ட் டவுன் வந்து 2 செகண்ட்ஸ் வச்சால் கூட வந்து அது ஆடி ஃபோட்டோ வந்து ஒரு மாதிரி பிளர்ரிஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி ஆகாமல் இருக்கிறது தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ கவுண்ட் டவுன் ஆஃப் பண்ணிட்டு வச்சு எடுங்க. ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை செக் பண்ணி வச்சுட்டு எடுங்க. ஓகேவா, அடுத்ததாக வந்து மேக்ரோ லென்ஸ் போட்டு எடுக்கிறது. ஸோ நம்ம சேனலில் வந்து மேக்ரோ லென்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், நல்லா லைக் பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து மேக்ரோ லென்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதாவது வந்து கண்ணுக்கு தெரியாதது கூட அதில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி அழகாக தெரியும். அதை போட்டு வந்து எடுத்தால் வந்து செடியெலாம் கொஞ்சம் அழகாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறது. பட் கண்டிப்பாக அப்படி வராது, பிகாஸ் பிளர் ஆகிடும். நீங்கள் வந்து மொத்தமாக வந்து கேமரா எடுத்துகிட்டு போய் பூச்செடி வேலை வைக்க முடியாது. அப்படி வச்சா கூட வந்து அந்த அது பூச்செடி தானான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது, அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறப்போ வந்து நீங்கள் ஐஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, பிரைட்னஸ்ஸு, இந்த ஷட்டர் ஸ்பீடு, மேனுவலில் வச்சு எது பண்ணாலும் சரி, பிளர்ராக தான் இருக்குமே தவிர எதுவுமே ஆகாது. அதுவே நீங்கள் லென்ஸ் கழட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து கொஞ்சம் பிளர்ரிஷ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அந்த பூச்செடியை டேப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லென்ஸ் போடாமலே வந்து ஒரு ரேஞ்சாக எடுக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபோட்டோவில் இந்த ரெண்டு ஃபோட்டோவில் உங்களுக்கு 1 பிடிச்சிருக்கா 2 பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 தான் சொல்வீங்க. ஏன்னா 1 வந்து ஃபோனை வந்து நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுத்தது, 2 வந்து ஃபோனை தலைகீழே வச்சு எடுத்தது. பிகாஸ் இப்போது நீங்கள் வந்து அதாவது தரையில் வந்து ஃபோனை இப்படி நிப்பாட்டக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கேமரா வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அதாவது வந்து அந்த ஒரு கார்டு மாதிரி எஃபெக்ட்லாம் தர முடியாது. கீழே அப்படியே பூச்செடியெலாம் இருக்கிறப்போ வந்து அந்த கார்டு மாதிரியான எஃபெக்ட் தர முடியாது. அதுவே வந்து நீங்கள் தலைகீழே வைக்கிறப்போ வந்து கேமரா வந்து தரையை தொடும்போது அது வந்து அப்படியே கொஞ்சம் வந்து அப் டு டவுன் வியூ மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து வந்து சின்னதாக இருக்கிறது கூட வந்து ஒரு கார்டு மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம், பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரெண்டு ஃபோட்டோவும் இது தான். அடுத்ததான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஎஸ்ஓ அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ ஐஎஸ்ஓ வந்து அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ஐஎஸ்ஓ அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ வந்து அப்படியே ரொம்ப பிளர் பிளராக வரும். இப்போது நம்ம வீடியோ நடுவுலேயே வந்து கொஞ்சம் மாதிரி வந்து இருக்கும், கேமரா ஃபால்ட்டு. பட் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து ஐஎஸ்ஓவில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, கேமரா ஃபால்ட்டு. ஸோ சீக்கிரமே எல்லாமே அப்டேட் ஆகிடுவோம், கவலைப்படாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதனால தான் வந்து இவ்வளோ மந்தமாக போயிட்டுருக்கு, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சியெலாம் எடுக்கிறது, அந்த வண்டு அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஆட்டம் காட்டும், அது செம்மையாக இருக்கும். பிகாஸ் எப்படி சொல்கிறது, அது வந்து அது மேலே ஊறுறது, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து கேமராவோ மொபைலோ நோத்திட்டே போகணும். அதெல்லாம் வந்து அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷட்டர் ஸ்பீடை வந்து ஃபுல்லாக லோவில் வச்சிடணும். அதாவது வந்து ஜஸ்ட் 1 செகண்டு கண்ணு மூடி அப்படி திறக்கிறதுக்குள்ளே வந்து ஷட்டர் ஸ்பீடை வைக்கணும். வச்சிங்க அப்படின்னா அந்த பூச்சி வந்து இங்கேருந்து இப்படி நவுந்து வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி வந்துடும். அப்படிலாம் வச்சு எடுக்காதீங்க. மழையிலலாம் கஷ்டப்பட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கோம் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோ சொல்ல மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் பாருங்கள். ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ்லாம் வேணுமா அப்படின்றத மேலே ஓட் போல் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே ஓட் போல் கொடுத்துட்ருக்கேன், யாருமே ஓட் பண்ண மாட்டேங்க, கீழே கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஓகே கைஸ், லவ் யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறேங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுறேங்க. பாய் பாய்.